வணக்கம், உங்கள் வெற்றி செல்வன் பேசுகிறேன். என்னுடைய கிராமத்தில் பனைமரத்தில் தூக்கணாங்குருவிங்க வந்து கூடு கட்ட தயாராகிட்டாங்க. கூடு கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க, வேலைகள் போயிட்டுருக்கு. பாருங்க எவ்வளோ அழகாக சந்தோஷமாக நம்மகிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. இவங்களுடைய சிறப்பு என்னென்னா, பெரும்பாலும் இவங்களுடைய இனங்கள் வந்து காக்கப்படுதுன்னா அது வந்து பனைமரத்தால் மட்டும்தான். ஏன்னா பனை மரங்களில் மட்டும்தான் இவங்க கூடு கட்டி வாழ்ந்துட்டுருக்காங்க. இந்த வகையான பறவைகள், இந்த ரொம்ப அழகான பறவை, அது இல்லாமல் விவசாயிகளுக்கு ஒரு மிகப்பெரிய நண்பனும் கூட. ஏன்னா இவங்க தான் நெல்லில் இருக்கிற பூச்சிகளை பிடிச்சி உணவாக உட்கொள்கிறவங்க. இவங்களால தான் வந்து பூச்சி கட்டுப்பாடுகள் வந்து அதிக அளவில் குறையும். இந்த பனை மரங்கள் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் இவங்களுடைய ஆதிக்கம் இருக்கும். நம்ம வயலில் வந்து பனை மரங்களை வந்து நடவு செய்யணும். ஆனால் நம்ம நினைக்கிறது பரவலாக என்ன நினைப்பாங்கன்னா, பனை மரம் இருந்தால் வந்து குருவி கூடு கட்டி நெல்லை சாப்பிட்டுட்டு போயிடுன்னு. ஆனால் இவங்கெல்லாம் அசைவ உண்ணிகள், அதனால் அதிகம் விரும்புகிறது வந்து புழு பூச்சிகளை தான் விரும்புவாங்க. அதனால் பனை மரங்களை வயல்வெளிகளை நடவு செஞ்சு இந்த பறவைகள் இனத்தையும் பூச்சிகளையும் கட்டுப்படுத்துறதுக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு. இந்த வருடம் வேறு பனை விதைகளை அவங்கவுங்க நெல் வயல்களில் நடவு செய்யுங்க. இந்த வருடம் வந்து நான் ஒரு 500 பனை மரம் நடவு செய்ய போகிறேன் என்னுடைய நெல் வயலில். நடவு செய்யும்போது உங்களுக்கு நான் வீடியோ அனுப்புகிறேன். நம்ம பிள்ளைகளுக்கும் நம்முடைய தலைமுறைக்கும் ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம் இந்த பனை மரம். நல்லபடியாக இயற்கையை பாதுகாப்போம், பனை மரத்தை நடவு செய்வோம். இப்போ பழம் சீசன் ஆரம்பிச்சிருச்சு, இன்னும் ஒரு மாதத்தில் பனம் பழம் விழ ஆரம்பிச்சிடும். விழுந்த உடனே அவங்கவுங்க நிலங்களில் இதை எடுத்துகிட்டு போய் நடவு பண்ணுங்கள். இந்த பூமிக்கு நம்மளாலான சிறிய உதவியை செய்வோம். நன்றி, வணக்கம். உங்கள் வெற்றி செல்வன்.